இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். நான் இந்த நிகழ்ச்சிக்கான நிரலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புனே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன். புனே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது மகாராஷ்டிராவில் நடக்குது. அரசாங்கம் 1 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கொடுத்து நடத்துகிற ஒரு விழா. அந்த விழாவில் இருக்கிற மராட்டி பேக்கேஜ், அந்த பேக்கேஜ் முழுக்க 80-90% வந்து மராட்டி அரசாங்கம் நிதி கொடுத்து எடுக்கப்பட்ட படங்கள், சுயாதீன படங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுற படங்கள் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த பாசிச சக்திகள், அங்கே இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஜூரியும் சரி, இந்த கண்டென்ட்டை க்யூரேட் பண்ணுறதுலையும் சரி, அந்த படங்களை உருவாக்குதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்களுடைய தலையீடு இருந்தது. ஒரு படத்தினுடைய கதை என்னென்னா, அங்கே மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே இருக்கிற மசூதியில் தினம் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த ப்ரேயர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய வந்து அவளுடைய உடல் நலம் சரியில்லாமல் செய்து அப்படிங்கிற அதை கண்டென்ட்டாக வச்சு ஒரு படம், அதை மராட்டிய அரசாங்கம் நிதி கொடுத்து உருவாக்கியிருக்கு. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நிறுத்துறது, வெறுப்பை வளர்க்குறது, இது மட்டுமே கடந்த 4 வருடங்களாக இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. இந்த பாசிச அரசாங்கம் ஒரு திரைப்பட விழாவில் நடக்கிற ஒரு க்யூரேஷன்லேருந்து, அதில் நடத்துகிற கமிட்டியிலிருந்து, அந்த எதை படங்களை உருவாக்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்களுடைய தலையீடு இருக்குது. திரையிடல் நடக்கிறதுக்கு முன்னாடி நேஷ்னல் ஆண்டம் இனிமே திரையரங்கங்களில் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு சட்டம் முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அதில் அதை விலக்கு கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும், ஒரு நாளைக்கு 7 படம் வந்து திரையிட்டால், ஒவ்வொரு படத்துக்கும் முன்னாடி நேஷ்னல் ஆண்டம் பாடி முடித்ததுக்கப்புறம் மொத்த அரங்கமும் பாரத் மாதா கி ஜெயன்னு கத்தி அந்த வந்து படத்தை திரையிடுறாங்க. பூனை திரைப்பட விழாவில் நடக்குது. அதுக்கு நிற்கலைன்னா, அதுக்கு எழுந்து நம்ம வந்து ஒத்துழைக்கலைன்னா, எல்லாருடைய பார்வையும் நம்மில் இருந்தது. இதன் மூலம் ஒரு இந்து நேஷனலிசம், ஒரு தேசியம், ஒரு ஒரு வெறுப்பு அரசியல், இதை தான் ஒரு இன்டைரக்டாக அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. முழுக்க நீங்கள் வந்து ஒரு மகாராஷ்டிரா போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் எப்படி இன்னொருத்தர் மேலே ஒரு இருக்கிற வெறுப்பு நிழல் உங்கள் மேலே படியாமல் வராது, அப்படியான ஒரு அரசாங்கம் நடக்குது. திரைப்பட விழாக்கள்ங்கிறது அரசாங்க நிதி வாங்கிய விழாக்கள் இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட்டுடைய பேக்கிங்கில் இருக்கிற விழாக்கள் எதுவுமே இண்டிபெண்ட் எக்ஸ்பிரஷனுக்கான விழாவாக இல்லாமல் இருக்கு. இந்த விழாவுக்கு நான் ப்ரோக்ராமிங் பண்ணும்பொழுது நியூடுன்ற ஒரு ஃபில்மை ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த படம் இந்திய தணிக்கை துறையில் கிளியர் ஆகி ஒரு இண்டிபெண்டன்ட் ஜூரி செலக்ட் பண்ணி IFFC இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கோவாவில் நடக்கிற ஃபெஸ்டிவலை ஓப்பனிங் ஃபில்மாக ஸ்க்ரீன் பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் அந்த படத்தை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தலையிட்டு நிறுத்துது, இந்த படத்தை நீங்கள் போடக்கூடாது. அதுக்கு 17 காரணங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் முக்கியமான காரணம், அதில் ஒரு ஓவியர் நிர்வாண ஓவியம் வரைகிறாரு, அதை வந்து ஒரு கேங் தாக்குது. அது எம்எஃப் ஹுசைன் நிர்வாண ஓவியங்கள், அதை பாரத் மாதாவை இல்லை நம்மளுடைய இந்து தெய்வங்களை நிர்வாணமாக வரைஞ்சு அந்த எக்ஸ்ப்ரெஷனை தாக்கின ஒரு விஷயத்தை, அந்த காட்சி பிரதிபலிக்குதுங்கிற ஒரே விஷயத்துக்காக அந்த படம் நிறுத்தப்படுது. இப்படியான தணிக்கை, நீங்கள் வந்து திரைப்பட விழாக்கள் புனே இஃபிங்கிறது இந்திய அரசாங்கம் பணம் கொடுத்து நடத்துகிற ஒரு இங்கே இந்த நகரத்துலேயும் ஒரு இன்னொரு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குதுங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். என்னுடைய படமே 2011 இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆன படத்தை நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணதுக்கு பிறகு, என்கிட்ட பிரிண்ட் கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு
ஒரு குரூப் அதை தலையிட்டு எனக்கு பியூரோக்ரட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு அதிகாரம் வாட் எவர், அவங்க வந்து யாரோட சிம்பிளாக இருக்காங்க, அதிகாரத்தினுடைய சிம்பிளாக இருக்காங்க. தலையிட்டு அந்த திரையிடலை நீங்கள் கடைசி ஷெட்யூல் பார்க்கும்போது படம் இல்லை, இது வந்து இலங்கை பிரச்சனையை பேசுகிறது, இது பேசினா இது இந்த படத்தை திரையிட்டால் இங்கே பெரிய கலவரம் வரும் அப்படின்னு கடைசியில் நிகழ்ச்சி நிரல்லேருந்து அதை நிராகரிக்கிறாங்க. ஆனால் இது மாதிரியான ஒரு ஓப்பனிங் ஃபெஸ்டிவலோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப் போய் பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணி, அப்புறம் வந்து பல டெவலப்மெண்ட்ஸ் டைரக்டர்ஸ் யூனியன் அதிலிருந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல அதுக்கான டிசென்ட் பல்வேறு திசைங்கள்லேருந்து வந்ததுனால அப்புறம் திரும்பவும் அந்த படத்தை தணிக்கை செய்த படத்தை மீண்டும் தணிக்கை செய்யாதேன்னு ஒரு பெரிய எடிட்டர் லனின் தலைமையில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்ததுனால அந்த படத்தை திரையிட்டாங்க. ஜூட் ரத்னத்துடைய டெமன்ஸ் இன் பேரடைஸ் கான்ல என்டர் ஆன, நான் 2017 அந்த படத்தை அவரோட வந்து கான்ல அந்த திரையிடல இருந்தேன். அந்த படம் இலங்கையில், அதாவது ஈழத்தில் இன்னும் திரையிடவே படலை. அதே மாதிரி ஒரு திரைப்பட விழாவில் அது ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டு கடைசி நேரத்தில் நிரல்லிருந்து அதை எடுக்கிறாங்க. இப்படி சுயாதீன திரைப்பட விழா ஏன் தேவை, ஒவ்வொருத்தர் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த படத்து இந்த விழாவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. இது தாண்டி ஒரு தணிக்கை இல்லாத ஒரு இண்டிபெண்ட் எக்ஸ்பிரஷன் வேணுங்கிறதுக்காக இந்த விழாவுக்கு எல்லாரும் தங்களுடைய நிதியை கொடுத்து இந்த விழா நடக்குது. ஏன்னா அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமல், பெரிய நிறுவனங்களுடைய தலையீடு இல்லாமல், அதிகாரத்தினுடைய தலைமையில் ஒரு ஒரு ஜூரி, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜூரியுடைய தலையீடு இல்லாமல். அதே மாதிரி இந்த எதுக்குமே தலை வணங்காமல் ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பிரஷனில் ஒரு ஒரிஜினல் வாய்ஸாக இருக்கிற படைப்பாளிகளுக்கு ஒரு இடமா இந்த விழா இருக்கணும்னு முடிவு பண்ணோம். இந்த படத்தோட கியூரேஷனும் அதன் அடிப்படையில் தான் நான் செஞ்சேன். பல விஷயங்களை பேசலாம், ஆனால் அதை அருண் வந்து எப்பயுமே ஒரு டீச்சர் டோன் எடுத்து பேசுவார், எல்லாரும் கை தட்டுங்க ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படி வந்து நம்ம ஒரு சுயாதீன திரைப்பட விழாவில் அந்த டோனில் நடத்த முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் இப்படியான ஒரு இளைஞர் படை அவ்வளோ அர்ப்பணிப்பும் அவ்வளோ அயரா உழைப்பும், அப்புறம் எவ்வளோ விமர்சனங்கள் அடிகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அதை தாண்டி செய்யணுன்ற அந்த குறிக்கோளும் இந்த திரைப்பட விழாவுக்கு என்னால் ஆன பங்கை செய்ய என்னை வந்து நிர்பந்திச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்கள அந்த எனர்ஜியை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு 50 hours ஆஃப் ப்ரோக்ராமிங்க்கு என்னுடைய பங்கு ரொம்ப சின்னது தான். நான் இந்த கடந்த 2 வருடங்களில் பார்த்த ரொம்ப ஒரிஜினலான வாய்ஸஸ், வெரி எதுக்கும் எந்த தணிக்கைக்கும் உட்படாத, வணிகத்துக்கு தலை வணங்காத வாய்ஸ், ஒரு சினிமா வாய்ஸை வந்து இங்கே சென்னைக்கு, ஏன்னா இங்கே நிறைய அவர் பேசும்போதே அதில் நிறைய குழப்பங்கள் இருந்து, ஃபில்ம் நான் என்ன, சினிமானா என்ன, இண்டிபெண்ட் நான் கமர்ஷியல் நான் அப்படிலாம் நிறைய வந்து அதை பற்றிய இன்டர்பிரிட்டேஷன்ஸில் குழப்பங்கள் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுயாதீனம்ங்கிறது ஒரு கலைஞன் தான் நினைத்ததை தான் சொல்லணும்னு நினைக்கிற அந்த கதை எதை பற்றியும் எந்த சக்தியை பற்றியும் எந்த ஒரு சூழல் பற்றியும் எந்த தடை பற்றியும் யோசிக்காமல் செய்ய முடிவெடுக்கிற அந்த தருணம் தான் சுயாதீனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ரொம்ப ரொம்ப ஒரிஜினலாக எப்படி முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சென்னை சுயாதீன திரைப்படவா இருக்குது. அதே மாதிரி இங்கே அன்சென்சார்ட் வாய்ஸஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்சென்சார்ட் வாய்ஸஸ், அன்சென்சார்ட் ப்ரோக்ராமிங், அன்சென்சார்ட் டீம் ஒர்க், அதுதான் இந்த ஃபெஸ்டிவலினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம். அதுதான் ஜனநாயகத்துக்கும் அடிநாதமாக இருக்குது. ஒரு அன்சென்சார்ட் எக்ஸ்பிரஷன் இல்லாத ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறத வந்து எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, கல்புர்கி, பன்சாரே, இந்த ஜேர்னலிஸ்ட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவிஸ்ட் எல்லாரையுமே வந்து பட்டப்பகலை நிற்க வச்சு கொள்கிறாங்க.
இன்னைக்கு பீமா கொரேகன் விஷயத்துல ஏகப்பட்ட அறிவுஜீவிகளையும் வந்து ஆக்டிவிஸ்டுங்களையும் வந்து ஜேர்னலிஸ்டுங்கள நீங்க நேரடியா அவங்கள அவங்க மேல பொய் கேஸுகளை ஃப்ரேம் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம யோசிக்கணும். அன்சென்சார்டு அப்படிங்கிற விஷயம் இந்த பாசிச சூழல்ல வெறுப்பு அரசியலை மட்டுமே முன்வைக்கிற இந்த சூழல்ல ஒரு கலைஞன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் கருத்தை முன்வைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் மறுக்கப்பட்ட சூழல்ல இந்த விழா எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த படங்களை பார்க்க பார்க்க உணர்வீங்க. நீங்கள் இந்த திரைப்பட விழாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃபில் வந்து போன்ஸ்லே மகாராஷ்டிராவில் மராட்டி மாநிலத்தில் மராட்டியர்களுக்கும் அங்கே வந்து இங்கே நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள நம்ம இமிக்ரன்ஸ் மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி அங்கே ஒர்க்கிங் கிளாஸ் பீகாரி ஒர்க்கிங் கிளாஸ். ஸோ இந்த வெறுப்பு அரசியலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தரை நிறுத்துகிறப்போ அங்கே மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லிட்டு வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு நடுவில் ஒரு வெறுப்பு எப்படி வளர்க்கப்படுது? இங்கேயுமே வந்து தமிழ் தேசியம்ன்ற பேரில் வெறுப்பு அரசியல் தான் முன்வைக்கப்பட்டுருக்கு. தமிழர்கள் தவிர வேறு மொழி பேசுகிற யாருமே நீங்கள் வந்து இங்கே இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை அப்படிங்கிற வெறுப்பு அரசியல் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதே அரசியல் ஒரு ரோஹிங்கா முஸ்லீம் மேலே, ஒரு வேறு நாடுகள் இருந்து இங்கே வங்காளத்துக்கு வர்ற முஸ்லீம் அகதிகள் மேலே, ஒவ்வொரு அகதிகள் இந்த வெறுப்பு இந்த வெறுப்பாக அந்த வெறுப்பாக மாறும். இன்னைக்கு உலகளவில் இருக்கிற சிரியன் ரெஃப்யூஜி கிரைசிஸாக மாறும். அங்கே இந்தியர்களை பின்னாடி அடி கொடுத்து வந்து அனுப்பிட்டுருக்கிறான் அமெரிக்க அரசாங்கம். இந்த வெறுப்பு தான் பல்வேறு ரூபங்களில் வந்துட்டுருக்கு. தேவசிஷோட போன்ஸ்லே அந்த வெறுப்பு அரசியல் அந்த அடி விஷயத்தை வந்து கேள்வி எழுப்புகிற ஒரு படம். அதனால தான் அந்த படம் வந்து ஓப்பனிங் ஃபில்மா. அதே மாதிரி சாதாரண ஒரு முன்வைக்க மாட்டார், ஒரு அப்படி ஒரு ரௌத்திரமான குரல். இன்னைக்கு இந்திய சுயாதீன சூழலில் ஒரு ஆங்கிரி வாய்ஸ், ஏன்னா ஆங்கர் தான் வந்து ஒரு சபால்டனுடைய இமோஷன், அந்த ப்ரைமல் இமோஷனை வந்து முன்வைக்கிறதுனால போன்ஸ்லி வந்து ஓப்பனிங் ஃபில்மா இங்கே நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். வெல்கம் தேவசிஷ். அவருடைய அஜியும் வந்து ஒரு ஜெம் ஆஃப் த ஃபில்ம். நெட்ஃப்ளிக்ஸில் அவருடைய அஜி இருக்குது, ஹிருதய பிரிவெஞ்ச் ட்ராமா பாருங்கள், படத்தையும் பாருங்கள். அவர் உங்களோட பேசுகிறதுக்கும் உரையாடுறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அடுத்து இதோட க்ளோசிங் ஃபில்ம் நியூட். ரவி யாதவ் வரலை, ஆனால் ரவி யாதவுடைய அந்த படம் ஏன் முக்கியமான படம்னா அந்த படத்தை இந்திய அரசாங்கம் திரைப்பட விழாவுக்கு தேர்ந்தெடுத்தும் அதை திரையிடாமல் தணிக்கை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த திரைப்பட விழாவில் அதை ஒரு முக்கியமான செரிமோனியல் ஃபில்மாக நம்ம வந்து க்ளோசிங் ஃபில்மாக இங்கே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த படத்தினுடைய கதைநாயகி வந்து கல்யாண முறை இங்கே வர்றாங்க, வெரி பிரேவ் ஆக்டிங். அப்புறம் நூடும் வந்து சென்சர்ஷிப் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை முன்வைக்கிறதுனால அந்த படம் வந்து க்ளோசிங் ஃபில்மாக நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அடுத்து அபு. அபு வந்து பங்களாதேஷ். பங்களாதேஷுங்கிறது மூன்றாம் உலக நாடுகளுக்கும் கீழே ஐந்தாம் உலக நாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அது வங்காளத்தை நம்ம சொல்லலாம். பங்களாதேஷில் இந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் சீனே கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு ஒரு வெற்றிடத்திலிருந்து ஒரு பெரிய அலை மாதிரியான இளம் இயக்குநர்கள் வங்காளத்தில் சினிமாவை கையில் எடுத்திருக்காங்க. அதனுடைய ஐக்கியனா அபு இருக்கிறாரு. அவர் யுஎஸ் அவருடைய அந்த ஃபில்ம் இங்கே நம்ம ஸ்க்ரீன் பண்ணுற பங்களாதேஷி ஃபில்ம் வந்து 10 இளம் இயக்குநர்கள் எடுத்த ஒரு ஓமிபஸ் லைக் ஒரு ஆந்தாலஜி ஃபில்ம். நீங்களாம் நிச்சயமாக பார்க்கணும். அப்புறம் அவரும் பர்சனலாக வந்திருக்காரு. இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் கெஸ்ட் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வித்தவுட் எனி ஃபண்டிங் சப்போர்ட். வி ரியலி ஹாவ் டு தேங்க் தமிழ் ஸ்டுடியோ ஃபார் திஸ் டு பிரிங் பீப்புள். ஏன்னா இந்த மாதிரியான சுயாதீன குரலை வந்து ஏன் வணிக சினிமாவுக்கும் இண்டிபெண்டன்ட் ஃபில்முக்கும் இருக்கிற விஷயம் என்னென்னா, இண்டிபெண்டன்ட் ஃபில்மை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபில்ம் மேக்கர் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்கும் அவங்களுக்கு அவங்களுடைய படம் அதில் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அதை நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். நிச்சயமாக இங்கே இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸும் அப்படி தான் அதை உணர்வாங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீனிங் வந்து அவங்களுக்கு ஒரு
ஒரு டீச்சிங் பேடாக அவங்களுக்கு ஒரு லேர்னிங் பேடாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்கும் ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீனிங்க்கு நீங்கள் பேசுகிற நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விஷயங்கள் அவங்க அடுத்தடுத்து அவங்களுடைய ஜேர்னியை அவங்களுடைய அடுத்த படைப்புகளில் ஒரு பெரிய உரமாக அமையும். அதனால் அவங்க ஆர்வமாக அவங்கள பார்க்க இருக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் படத்தை முடிச்சு பார்த்து முடிச்சு அவங்கள வந்து சந்திச்சு பேசுங்க. அவங்களோட பேசுறதுக்கும் தயாராக இருக்காங்க. அடுத்து வந்து ஜூட்ரத்னமோட டெமன்ஸ் இன் பேரடைஸ் இங்கே ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருக்கு. இது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா ஈழம்ங்கிறது இங்கே ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. ஈழ அரசியலுங்கிறது இங்கே வாக்கு வங்கி அரசியலை தான் இருக்குது. அதனால் ஈழத்திலிருந்தே வந்து அங்கே நடந்த விஷயங்களை சொல்ல 10 வருஷம் முயற்சி பண்ணி அந்த படம் வந்து செஞ்சுருக்காரு. இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஃபில்ம். இப்படி ஒரு வாய்ஸ் வந்து இன்றைக்கி சென்னையில் திரையிடப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இது ஹிஸ்டாரிக்கல். இட்ஸ் எ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஏன்னா ஈழங்கிற அரசியல் ஈழத்தில் விட தமிழில் தான் வந்து நிறைய வியாபாரம் ஆகிற ஒரு விஷயம். இங்கே ஃபிக்ஷனலைஸ் செய்யப்பட்ட இந்த மொத்த ஈழ அரசியலுக்கு ஒரு ஒரு சின்ன தொந்தரவா இல்லை ஒரு மனசாட்சியை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அடி கொடுக்கறதா இருக்கும் அவருடைய படம். அவருடைய படம் இங்கே திரையிடப்படுது. அப்புறம் சஞ்சாய் சஞ்சாயனுடைய மெமரிஸ் இன் மார்ச்சும் செங்கடலும் டர்பனில் ஸ்கிரீன் பண்ணப்போ நான் அவரை சந்தித்தேன். ஆனால் அதுக்கப்புறமும் அவர் வந்து உத்வேகமாக அதுக்கு அடுத்து அடுத்தடுத்து படைப்புகள் செஞ்சுட்டே இருந்தார். அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கியூர். கியூர் சினிமாவில் அவர் ஒன் ஆஃப் தி பயனியர் இன் கொல்கட்டா. அவருடைய 2வது படம் அதை எடுத்துகிட்டீங்க வந்திருக்காரு யுவர்ஸ் ட்ரூலி. ஸோ நீங்கள் அது இது தவிர அதாவது ஃபில்ம் மேக்கர்ஸ் அடுத்த நாளைக்கு வராங்க நாளைக்கு வராங்க இந்த இந்த திரைப்பட விழாவினுடைய ரெட்ரோஸ்பெக்டிவ் குர்விந்தர். குர்விந்தர் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் எந்த வெளிச்சத்துக்கும் வராத ஒரு ஆள். ஆனால் அப்படி ஒரு ஒரிஜினல் வாய்ஸ். அவங்க எங்கேயோ ஹிமாச்சல் பிரதேஷில் ஒரு காஃபி ஷாப் வச்சுட்டு அவர் அமைதியாக ஒரு படங்களை பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய சௌத்தி கூட்டும் சரி அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபில்மும் சரி மிகப்பெரிய அங்கீகாரத்தை முக்கியமாக இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்ஸ் வந்து தேட்டருக்கு வராதுங்கிற ஒரு விஷயத்தை உடைச்சு டிஸ்ட்ரிபியூஷனும் செய்யப்பட்ட அவருடைய படங்கள். அவருடைய படங்கள் வந்து மொத்த தொகுப்பும் இங்கே திரையிடுறோம். ஏன்னா அவருடைய வாய்ஸ் அவர் வந்து ஒரு சௌத்தி கிட்டுக்கு அவருக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்குது. ஆனால் அவர் நேஷ்னல் அவார்டுக்கு வரமாட்டேன்னு நிராகரிக்கிறார். என்ன அப்படின்னா அந்த ஆண்டு 2015 பெஸ்ட் சினிமாவாக அனௌன்ஸ் பண்ணப்படுறது பாகுபலி. வாட் நான்சென்ஸ். அவர் வந்து அந்த திரைப்பட விழாவை மறுக்கிறார். நீங்கள் வந்து இப்படியான ஒரு மானமுள்ள ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ட்ரைப். ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி ட்ரைப். அந்த ட்ரைபில் ஒரு கிங்காக அவர் இருக்கிறாரு. அதனால் குருவிந்தர் சிங்கோட எல்லா படங்களும் பாருங்கள். சினிமா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணங்களாக அவருடைய படம் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டவை. நீங்கள் வந்து ஒரு குளோபல் வாய்ஸாக தான் இருக்கணுங்கிறதுனால மைக்ரோ பாலிட்டிக்ஸ் பேசணுன்ட்டு இல்லை. ஆனால் அவர் பேசுகிற எல்லாமே அந்த 1984 சீக் ரயட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க அவருடைய படங்கள். மைக்ரோ பாலிட்டிக்ஸ் தான் பேசும். ஆனால் வெரி யூனிவர்சல் லாங்குவேஜில் அந்த ஃபில்ம்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். தயவுசெய்து அவருடைய படங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் ஹீ இஸ் ப்ரெசன்ட் டு ஃபேஸ் யுவர் க்வெஸ்சன்ஸ். குருவிந்தர் சிங்கோடைய படங்களை வந்து நீங்கள் தவறவிடக்கூடாதுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதுக்கப்புறம் புல்புல் கேன் சிங். நீங்கள் அசாம் நார்த் ஈஸ்ட்டுங்கிறது இந்தியாவுக்குள்ள தான் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு பல நேரம் மறந்துடும். ஏன்னா நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள்ங்கிறது இன்னும் மைனாரிட்டியாக இருக்குது. ஆனால் அப்படியான ஒரு குட்டி மாநிலத்திலிருந்து நீங்கள் வந்து படம்னா இத்தனை கோடி வேணும், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வேணும், இவ்வளோ வந்து ஒரு பெரிய பணபலம் வேணும், படைபலம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அவங்களே கேமரா எடுத்துகிட்டு போய் அவங்க கிராமத்தில் இருக்கிற கதையை அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களை வச்சு அவ்வளோ இதயபூர்வமாக அவங்க படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க. விருதுகள் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க போகாத விழாக்கள் இல்லை, அந்த படங்கள் தொடாத இதயங்கள் இல்லை. அசாமஸ் சினிமா இஸ் டச்சிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அக்ராஸ் த கான்டினன்ஸ். அது வெறும் இந்திய சினிமா இல்லை, அது ஒரு உலக சினிமா. புல்புல் கேன்சிங் பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே கேமரா எடுத்துட்டு படம் எடுக்க கிளம்புனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனால தான் புல்புல் கேன்சிங்கும் இங்கே ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் ப்ரோக்ராம் பண்ண ஒவ்வொரு ஃபில்முக்கும் பின்னாடி நிறைய யோசிச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பிரதிபலிக்கிற மாதிரி அதே மாதிரி சினிமாவுக்கும் சமூகத்துக்கும் சேர்ந்து பங்களிக்கிற
ஒரு ஒரிஜினல் வாய்ஸ், தனித்துவமான குரல் இருக்கிற படைப்புகளை நாங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எவ்வளோ படைப்பாளிகிட்ட பொறுப்பை எதிர்பார்க்குறீங்களோ அதே பொறுப்பை பார்வையாளர்கள்கிட்ட கோடுறோம். நான் வந்து திரைப்பட பள்ளிக்கு போனதில்லை, கல்லூரிக்கு போனதில்லை, நான் திரைப்படங்களை விழாக்களில் தான் கற்றுக்கிட்டேன். 2002 இன்னைக்கு வரைக்கும் திரைப்பட விழாவுக்கு தொடர்ந்து போகிறது என்னென்னா, ஒவ்வொரு சினிமாவும் எனக்கு பல கதவுகளை திறந்து விட்டுருக்கு. நான் ஒரு திரைப்பட விழா மாணவின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. நிச்சயமாக இது ஒரு ஒரு திறந்த பள்ளியாக உங்களுக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த விழா நடக்கிறதுக்கு சிறப்பாக உங்களுடைய ஆதரவை கொடுத்து இங்கே அமர்ந்து உங்களுடைய வாட் டு சே லைக் இட்ஸ் ஜஸ்ட் நாட் தமிழ் ஸ்டுடியோங்கிறது ஒரு குட்டி ஃபேமிலி இல்லை, ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக நம்ம இங்கே எல்லாரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.